ഹായ് ആൾ, ഇറ്റ്സ് ഫ്രം യുവർ റൈറ്റർ ആശ. ഇതൊരു കുട്ടി ഡിസ്ക്ലൈമർ. നിങ്ങൾ ഇപ്പോൾ പഠിക്കരുത് ഇല്ലെന്നാ കേൾക്കരുത്. ഒരു ഫിക്ഷണൽ സ്റ്റോറി, അതായത് ഒരു കൽപ്പനിക് കഥ. ഇതിൽ നാ ചില സയൻറ്റിഫിക്കാണ് വിഷയങ്ങളെ ചൊല്ലിയിരിക്കേ. അതിൽ ഉണ്മകളും ഇരുക്കു, എന്നോട് കൽപ്പനകളും ഇരുക്കു. അതിനാല് ഇത് പെരുസ ആരായ്ച്ചി പണാമ ജസ്റ്റ് ഒരു ഫ്ലോയിൽ അപ്പടി പഠിച്ചിട്ട് പോങ്ക. ഉങ്ങൾക്ക് പിടിക്കും നനക്കിറേ. എൻജോയ് റീഡിങ്. താങ്ക് യു. അടിമനതിൽ വിഴുന്നു വിട്ടായ്, അണുവണുവായ് കലന്നു വിട്ടായ്. ബേ സ്റ്റോറി എപ്പിസോഡ് 7 പാർട്ട് 3. ഉണക്കനവേ നാൻ. இதுவரை உன்னுடன் வாழ்ந்த என் நாட்கள் மறுபடி வாழ்ந்திட வழி இல்லையா? இருளில் தேடிய தேடல்கள் எல்லாம் விடியலை காணவும் வழி இல்லையா? நாகா சொன்னதையெல்லாம் ஆர்கே மூலமா தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் ஸ்டீஃபன் ரொம்பவே கோபமாயிட்டாரு. என்னடா சொல்ற, அந்த நாகா தான் எல்லாத்துக்கும் காரணமா? இவ்வளவு பண்ணவுன்னு நம்ம சும்மாவே விடக்கூடாதுடாமா? ஸ்டீஃபனும் அங்க கோபமா கத்திக்கிட்டு இருக்க ஆர்கேவோ அவனை குறை சொல்ற தகுதிய நான் இழந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டீஃபன். அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? இப்போ அவன் இவ்வளவு மோசமானவனாக மாற நான் தான் காரணம். ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசின ஆர்கேவோட கையை ஆறுதலாக பிடிச்சிக்கிட்டாரு ஸ்டீஃபன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ராமா அப்படின்னு கேட்க ஆர்கே, நான் பாதையிட விட்டு ரிசர்ச்சை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக திரும்பவும் தொடங்கணும் ஸ்டீஃபன். இதை கேட்ட ஸ்டீஃபன் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு. விளையாடுறேன் நீ, உன் ரிசர்ச் சென்டர் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடுச்சு, அதோட சேர்த்து உன்னோட 10 வருஷத்துக்கான உழைப்பும் அழிஞ்சு போயிடுச்சு ராமா. இல்லை ஸ்டீஃபன், நாகா கிட்ட எல்லா டேட்டாவும் இருக்கு, ஸ்பெசிமனும் இருக்கு. அதெல்லாம் இல்லாமல் அவன் சொன்னதையெல்லாம் அவனால் கண்டிப்பாக செஞ்சிருக்க முடியாது. இதை கேட்ட ஸ்டீஃபனோ, நீ சொல்றதெல்லாம் சரிடா, ஆனால் அதையெல்லாம் இப்போ நாகா கிட்டலாம் இருக்குது, உன்கிட்ட இல்லையே. இப்போ நீ எது செய்யறதா இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். முன்னையாவது நீ ஹூக்காக இந்த ப்ராஜெக்டை செஞ்ச, அதனால் கவர்மெண்ட்டோட ஃபுல் சப்போர்ட்டும் உனக்கு இருந்துச்சு. அதை விட முக்கியமாக ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் நல்ல நாலேஜ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்க நாகா உன் கூடவே இருந்தான். அப்படி இருந்தும் கூட உன்னால் இந்த ப்ராஜெக்டை இவ்வளோ தூரம் கொண்டு வரதுக்கு 10 வருஷம் மெனக்கிட வேண்டியிருந்துச்சு. ஆனால் இப்போது இது எதுவுமே இல்லாமல் தனியாக நீ இந்த ப்ராஜெக்டை எப்படி செய்ய போகிற, அதுவும் சீக்ரெட்டா? இட்ஸ் ஹைலி ரிஸ்கி ராமா. ஆனால் ஆர்கேக்கு வேறு வழி தெரியல. எனக்கு இப்போ வேறு வழி தெரியல ஸ்டீஃபன். நாகா பண்ணி வச்சிருக்க குழப்பத்துக்கு நான் முடிவு கட்டியே ஆகணும். இதையெல்லாம் தனியால் செஞ்சு முடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனால் என் மகள் சக்திக்காகவும் என் மருமகன் ஆதிக்காகவும் இதை கண்டிப்பாக நான் செஞ்சே ஆகணும். அவங்களுக்கு ஒன்றும் இப்போ கல்யாண வயசாகிடலையே. என்ன, இதுக்கு முன்னே எனக்கு 10 வருஷம் தேவைப்பட்டுச்சு, இப்போது 20 வருஷம் கூட தேவைப்படட்டுமே. எந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் நான் இப்போ தயாராக இருக்கேன். என் குட்டீஸ் 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக வாழணும், எனக்கு அதான் வேணும். ஆர்கே இப்படி சொல்லவும், ஸ்டீஃபன் இதுக்கு முதல்ல நீ சக்தியை கண்டுபிடிக்கணும். சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத ராமா, நந்திதாவையும் நாகாவையுமே நம்ம 2 வருஷமாக கண்டுபிடிக்க முடியாமல் தேடிக்கிட்டு இருக்கோம். இதில் 2 வயசு குழந்தைய எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? இப்படி நம்பிக்கை இல்லாமல் ஸ்டீஃபன் பேச ஆர்கே, எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸ்டீஃபன். வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே ஆதியும் சக்தியும் ஒருத்தரை ஒருத்தர் உணர்ந்திருக்காங்க. பிறந்த பிறகும் கூட 2 பேரோட பாண்டிங் இருக்கே பா, இட்ஸ் சம்திங் மேஜிக்கல். ஆதிக்கு எப்பெல்லாம் ஆபத்து ஏற்படுதோ அப்பெல்லாம் அங்கே சக்தி அவனுக்காக இருந்திருக்கா. இனியும் ஆதிக்கு ஒரு ஆபத்துனா அவள் எங்கே இருந்தாலும் ஆதிக்காக கண்டிப்பாக வருவா, ஆதிக்காக அவள் வந்தே தீர்வா. என் நம்பிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை ஸ்டீஃபன். ஆர்கே இவ்வளோ உறுதியாக சொன்னதும் ஸ்டீஃபனால் அதுக்கு மேலே அதை பற்றி ஆர்கே கிட்ட எதையும் பேசி புரிய வைக்க முடியல. ஆர்கேவும் ஒரு நீண்ட பெருமூச்சோட, நானே ஆதிக்கு சக்தி தான் முடிவு பண்ணியிருந்தேன், இப்போ நாகா ஆதிக்கு மட்டும்தான் சக்தின்னு என் முடிவை உறுதிப்படுத்தியிருக்கான். ஆனால் அப்படி நடக்கும்போது அவங்க சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை லீட் பண்ணணும். அதுக்கு நான் என்னோடய ரிசர்ச்சை ஆரம்பித்தே ஆகணும். ஆர்கே இவ்வளோ உறுதியாக சொல்கிறத பார்த்த ஸ்டீஃபன், ராமா
நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. அந்த நாகா என்னவோ கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி டிஎன்ஏல ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன்னு உளறிக்கிட்டு இருக்கான். நீயும் அவன் சொன்னதெல்லாம் நம்பி இவ்வளோ சீரியஸாக முடிவெடுத்துக்கிட்டு இருக்க. எனக்கு என்னவோ அவன் ஏதோ ஒன்று பயமுறுத்துறதுக்காக தான் சும்மா பொய் சொல்லியிருக்கானோன்னு தோணுது. ஆதியும் சக்தியும் குழந்தைங்க, ஏதோ விளையாட்டுத்தனமாக ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை நாகா எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதான், அதை வச்சு உன்கிட்ட இப்படி பொய் சொல்லி ஏமாத்துறான். எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுதுராமா. அவன் சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏதோ சயின்டிஃபிக் சூனியம் வச்ச மாதிரி கதை விட்டுக்கிட்டு இருக்கான் அந்த பைத்தியக்காரன். புரியாமல் சொன்ன ஸ்டீஃபனை பார்த்து ஹார்கே, நாகா ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை ஸ்டீஃபன், அவன் ஒரு பக்கா ஜீனியஸ். அவன் சொன்ன மாதிரி டிஎன்ஏவை ப்ரோக்ராம் பண்ண முடியும், அதாவது நமக்கு தேவையானபடி டிஎன்ஏவை ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். இதை கேட்டு அதிர்ச்சியான ஸ்டீஃபன், டிஎன்ஏ ரீஸ்ட்ரக்சரிங்கா? அப்போ நீங்கள் இந்த ரிசர்ச் தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாண்டா, உயிர் வளர்ச்சிக்கான மரபு கட்டளைகள் அது எல்லாம் டிஎன்ஏல தான் இருக்கும். உயிரினங்களோட பாரம்பரிய பண்புகள் அதோட சந்ததிக்கும் போக இந்த டிஎன்ஏ தான் காரணம். ஸோ ஹெல்த்தியான ஜென்ரேஷன்ஸை உருவாக அவங்களுக்கு ஸ்ட்ராங் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னு நினச்சோம். அதனால் கப்புள்ஸோட டிஎன்ஏவை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அதன் மூலமாக அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு ஸ்ட்ராங் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை உருவாக்க நினச்சோம். இப்படிப்பட்ட குழந்தைங்க அசாத்திய இம்யூனிட்டி பவரோட ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்கன்னு நாங்கள் நம்பினோம். இதுக்காக டிஎன்ஏல எந்தெந்த என்டிட்டிஸ் எதை எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நாங்கள் நிறையவே ரிசர்ச் பண்ணோம். ஆக்சுவலாக நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கிற என்டிட்டிஸை ரிமூவ் பண்ணுறது தான் எங்களோட ரிசர்ச். ஆனால் நாகா இப்போ இதை வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான். ரியலி, இஸ் இட் பாசிபிள் ராமா? இட் சவுண்ட்ஸ் கிரேசி. ஸ்டீஃபன் நம்ப முடியாமல் சொல்ல, ஆர்கே, வித் சயின்ஸ் வி கேன் மேக் மெனி கிரேசி திங்ஸ் பாசிபிள். ஸ்டீஃபன், ஃப்யூச்சரில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கோட க்ரோத் கண்டிப்பாக பெரிய அளவில் இருக்கும். இவ்வளவு விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருந்த ஆர்கேவோட வாயை அடைக்கிற மாதிரி, ஸ்டீஃபன், என்னவோ போ, எப்படியும் ஆதிக்கு தான் சக்தின்றதில் நீ உறுதியாக இருக்க. ஸோ அந்த நாகா பண்ண டிஎன்ஏ ரீஸ்ட்ரக்சரிங்கை பற்றி விட்டுடலாம். ஆனால் அவன் ஆதிக்கும் சக்திக்கும் ஏதோ ரிப்பல்சிவ் என்டிட்டியை இன்ஜெக்ட் பண்ணதா சொன்னியே, அது எப்படி முடியும்? நீயும் கூட ஆதியும் சக்தியும் என்ன தான் முட்டிக்கிட்டாலும் ரெண்டு பேரும் கேர் பண்ணிக்கிறத மட்டும் விடுறதே இல்லைன்னு சொன்னியே, அது என்ன கதை? இப்படி கேட்கவும், ஆர்கே, இது கதை இல்லை ஸ்டீஃபன், ஃபேக்ட். சரிடா, ஃபேக்ட் தான். அது என்னென்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல. அது எப்படி லவ் அண்ட் ஹேட் ஒரே இடத்துல இருக்க முடியும்? ஸ்டீஃபன் கேட்டதுக்கு ஆர்கே பதில் சொல்கிறாரு, நம்ம எல்லோருமே அணுக்களால் உருவாகி இருக்கோம்னு உனக்கே தெரியும். இந்த அணுக்களால் நம்ம பாடி கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி வேவை நம்ம சுற்றி எமிட் பண்ணும். நம்மளோட வேவ் நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களோட எனர்ஜி வேவோட ஒத்து போகலைனா அந்த நபரோட நமக்கு ஒரு வித அவர்ஷன் ஏற்படும். அதுவே ஒத்துப்போனால் ஒரு வித பிடித்தம் ஏற்படும். முதல் தடவை பார்க்குற சில பேரோட நமக்கு ஒரு வித ஈர்ப்போ இல்லை வெறுப்போ உருவாக இதுவும் ஒரு காரணம். ஆனால் நம்ம அவங்களோட பேசி பழகி அவங்கள புரிஞ்சுக்கும்போது அந்த வேவ் ஃப்ரீக்வன்சி மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆதிசக்தி விஷயத்தில் நாகா எப்போவுமே அவங்களோட எனர்ஜி வேவ்ஸ் ஒத்தே போகாத மாதிரி ஒருத்தர் டிஎன்ஏலேருந்து எடுத்த ரிப்பல்சிவ் என்டிட்டியை இன்னொருத்தர் டிஎன்ஏல இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் ஆதியும் சக்தியும் ஒன்றா இருக்கும்போது எதிரெதிர் துருவங்களாக இருக்காங்க. ஆனால் ரெண்டு பேரும் தள்ளி இருக்கும்போது, அதாவது ஒருத்தர் இன்னொருத்தரோட எனர்ஜி வேவை ஃபீல் பண்ண முடியாதப்போ அவங்களுக்குள்ளே இருக்க பந்தம் பாசம் எல்லாம் நல்லா வெளிப்படுது. அதனால தான் அவங்க தள்ளி இருக்கும்போது ரொம்பவே கேரிங்கோடு இருக்காங்க.